இப்போ நமது உடம்பில் எப்படி எல்லாம் வியாதிகள் உற்பத்தி ஆகுது அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நாம இப்போ பார்க்க போறோம். ஒரு டயர் காருடைய டயர் இருக்கு இல்லைங்களா கற்பனை பண்ணிக்கங்க ஒரு காருடைய டயர் இருக்கு அந்த டயர் காத்தடிங்க ஒரு கம்ப்ரஸர் வச்சு காத்தடிங்க அடிச்சிட்டே இருங்க அடிச்சிட்டே இருங்க அடிச்சிட்டே இருங்க டயர் பெருசாகும் இன்னும் பெருசாகும் இன்னும் பெருசாகுது கடைசி என்னாகும் எல்லாரும் யோசிங்க அளவுக்கு அதிகமாக காத்தடிக்கும் பொழுது டயர் வெடிச்சிடும் சரி வெடிச்சிருச்சு ஏன் வெடிச்சுன்னு யாருக்கா தெரியுமா சரி அந்த டயரில் ஒரு குறிப்பிட்ட இடம்தான் வெடிக்கும் ஓட்டை விழுந்துடும் அவ்வளோ பெரிய டயரில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏன் ஓட்டை வந்துச்சு மற்ற இடத்துல ஏன் வெடிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரகசியம் சொல்கிறேன் அந்த டயர்லையே அந்த இடம்தான் ரொம்ப 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 வீக்கான இடம் அங்கே தான் வெடிக்கும் இப்போ வெடிச்சிருச்சு இப்போ நான் கேட்குறேன் ஒரு பஞ்சர் போடுற ஆளை கூப்பிட்றீங்க அவர் என்ன பண்ணுறாரு வர்றாரு ஓ இந்த இடத்துல வெடிச்சிருச்சா நான் பஞ்சர் போடுறேன்னு நல்லா பஞ்சர் போட்டு ஒட்டிட்டார் இப்போ சொல்லுங்கள் மறுபடியும் காத்தடிக்கிறோம் இப்போது ஒருவேளை பஞ்சர் போட்டது ஸ்ட்ராங்காக போடலன்னா அதே இடத்துல மறுபடியும் வெடிக்குமா ஒருவேளை பஞ்சர் ஸ்ட்ராங்காக போட்டிருந்தா என்னாகும் அந்த இடத்துல வெடிக்காது இன்னொரு இடத்துல வெடிக்கும் இப்போ அந்த செகண்ட் ஒரு இடத்துல வெடிச்சிருச்சு அதுக்கும் பஞ்சர் போடுற கூப்பிட்றீங்க பஞ்சர் போடுறாரு போட்டாச்சு இப்படி பஞ்சர் போட்டே இருக்கீங்க காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க வெடிச்சுக்கிட்டே இருக்கு டயர் ஃபுல்லாக பஞ்சர் ஆயிடுச்சு இதுதான் இப்போ இருக்கிற உலகத்தில் உள்ள வைத்தியம் டயர் தான் உடம்பு பஞ்சர் தான் வியாதி பஞ்சர் ஒட்டுறது தான் சிகிச்சை காத்த அதிகமாக அடிக்கிறதுங்கிறது நமக்கு நம்மிடம் உள்ள தப்பான பழக்க வழக்கம் நமக்கு இருக்கிற தப்பான பழக்க வழக்கத்தில் உடம்புல எங்கே வீக்காக இருக்கோ அங்கே வியாதி வருது அப்போது நமது தப்பான பழக்க வழக்கங்களை சரி பண்ணாமல் வந்த வியாதி சரி பண்ணுறதுக்கு ஒரு பஞ்சர் ஒட்டுறங்கிற வைத்தியம் பார்த்தோன்னே இந்த இந்த உறுப்பில் உள்ள வியாதி போய் வேற உறுப்பில் வியாதி வரும் அதை விட அடுத்த வீக்கஸ்ட் பாயிண்ட் இப்படி ஒரு சிகிச்சைக்கு ஒரு நோய்க்கு சிகிச்சை பார்த்தீங்கன்னா பல நோய்கள் வர்றதுக்கு இதுதான் காரணம் முதல் முதல்ல அந்த பஞ்சர் போடுற வந்தார் இல்லையா அவர் என்ன பண்ணியிருக்கணும் ஏன் வெடிச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கணுமா காற்று அளவுக்கு அதிகமாக அடிச்சிங்க அதான் வெடிச்சிருச்சு நீங்கள் 30 பாயிண்ட்டுக்கு மேலே வைக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா முதல் பஞ்சர் போட்டு போயிருந்தார்னா இனிமேல் பஞ்சரே வந்திருக்காதா அவர் அதை ஆராய்ச்சி பண்ணல நம்மளும் கேட்கல ஒருவேளை சில பஞ்சர் போடுற ஆளுக அது தெரிஞ்சிருக்கும் நீங்கள் அதை அளவுக்கு அதிகமாக காத்தடிச்சுதான் பஞ்சர் ஆச்சுன்னு அவர் என்ன பண்ணுவார் சொல்லி கொடுத்துட்டா அடுத்த பஞ்சருக்கு காசு கிடைக்காது சொல்லிட்டு போட்ட வச்சுட்டு போயிருப்பார் நான் சொல்லுறது புரிஞ்சுங்களா இதை வைத்தியத்துறையில் போட்டு பாருங்க சில பேர்த்துக்கு வைத்தியம் தெரியும் சில வைத்தியர்கள் பாருங்க அவங்க வைத்தியத்தை பார்த்து அவங்க மாத்திரையே சாப்பிடவே மாட்டாங்க இதான் காமெடி நீங்கள் எந்த வைத்தியரை போய் பாருங்கள் பல வைத்தியர்கள் அவங்க வீட்டில் மட்டும் யாருக்கும் மருந்து மாத்திரை கொடுக்கவே மாட்டாங்க அவங்க வீடு நல்லா இருக்கணுமாம்மா அந்த மாதிரி ஒரு பஞ்சர் வந்தோடனே ஏன் பஞ்சர் வந்ததுன்னு காரணத்தை கண்டுபிடிச்சி சரி பண்ணியிருந்தா ஒரு பஞ்சரோட போயிருக்குமா அடுத்த பஞ்சர் வந்திருக்காதா இப்படி முதல் பஞ்சருக்கு காரணம் தெரியாமல் நம்ம மறுபடியும் மறுபடியும் பஞ்சர் போட்டு பஞ்சர் போட்டு மொத்த உடம்பு அப்படிங்கிற டியூபை மொத்தமாக பஞ்சராகி இப்போது வேறு டியூப்பு மாத்திரக்கு ரெடி ஆகிட்டோம் அர்த்தம் புரிஞ்சிருச்சா உயிர் போய் அடுத்த உயிர் வரக்கு ரெடி ஆகிற அளவுக்கு பஞ்சர் ஆயிடுச்சு இதுதான் இப்போ இருக்கிற வைத்தியத்தில் இருக்கிற குறைபாடு அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம் முதல்ல தும்மல் எல்லாரும் யோசிங்க தும்மல் எப்போ வரும் காலையில் வாக்கிங் போனால் யாராவது பெருக்கிட்டு இருந்தால் தும்மல் வரும் சிமெண்ட் ஃபேக்ட்ரி பக்கம் போனீங்கன்னா தும்மல் வரும் சட்டியில் அடுப்பில் நல்லா காரமாக ஏதாவது சமையல் பண்ணும் பொழுது மூக்கு வழியாக போனால் தும்மல் வரும் மூக்குப்பொடி எடுத்து தூக்கி வீசுகிறேன் தும்மல் வரும் ஒட்டடை அடிக்கும்போது தும்மல் வரும் பழைய துணி எடுத்து ஒத்தரனா தும்மல் வரும் எல்லாரும் யோசிங்க தும்மல் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா மூக்கு வழியாக இந்த காற்றுல தூசு இருக்கு இல்லையா தூசு குப்பை கோலம் பாக்டீரியா வைரஸ்
இதில் ஏதாவது ஒன்று மூக்கு வழியாக உள்ளே போய் நுரையீரல் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே போச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஸோ உதாரணத்துக்கு ஒரு 40 தூஸ் உள்ளே போயிடுச்சு நுரையீரலில். இந்த நுரையீரல் என்ன பண்ணு தெரியுமா, நுரையீரலுக்குள்ளே எப்போவாவது ஆபத்து வந்துச்சுன்னா நுரையீரல் பயந்து போய் நம்ம உடம்புல ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும். யார் அந்த டாக்டர் தெரியுமா, பிட்யூட்ரி சுரப்பி. பொட்டு வைக்கிற இடத்துல உள்ள ஒரு சுரப்பி இருக்கு, அதுக்கு பேர் பிட்யூட்ரி சுரப்பின்னு பேர். அவருக்கு பேர் மாஸ்டர் கிளான். அவர்கிட்ட நமது நுரையீரல் இன்ஃபார்ம் பண்ணும், இந்த மாதிரிங்க எனக்கு 40 தூஸ் வந்துருச்சு. இங்கே பாருங்க, நமது உடம்புல இருக்கிற டாக்டர் பிட்யூட்ரி சுரப்பி இருக்கார் இல்லையா, அவருக்கு மேல் டாக்டர் ஒருத்திருக்கிறாரு, அவர் யார் தெரியுமா, ஹைப்போதாலமஸ். ஹைப்போதாலமஸுக்கு மேலே இன்னொரு பெரிய டாக்டர் இருக்காரு, அவருக்கு பேர் தாலமஸ். அவருக்கு மேலே இன்னொரு டாக்டர் இருக்காரு, அவருக்கு பேர் பீனியல் கிளான், தமிழில் ஆனந்த சுரப்பின்னு பேருங்க. அந்த சுரப்பியை இதுவரைக்கும் எந்த சயின்டிஸ்டும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதே இல்லை தெரியுங்களா. மனித உடம்புக்குள்ள பீனியல் கிளாண்டர் கிளாண்ட் இருக்கு, உச்சியிலிருந்து ஒரு 2 இன்ச் கீழ் இருக்கும் சரிங்களா. அந்த கிளாண்டு இதுவரைக்கும் யாரும் ஸ்கேன் பண்ணி ஆராய்ச்சி பண்ணதே இல்லைங்க. உயிரோடு இருக்கும்போது பல பேர்த்தோட மண்டையை உடச்சே பார்த்துட்டாங்க, அது ஆவியாயிருக்கும். செத்து போனதுக்கப்புறம் உள்ளே போனால் ஆவியாயிருக்கும், அதை பிடிக்கவும் முடில, அது என்ன தெரில. பாருங்க, நமது உடம்புக்குள் ஆராய்ச்சியாளருக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நமது தமிழ் மக்கள் பேர் எழுதி வச்சுருக்காங்க, ஆனந்த சுரப்பி. சிம்பிளாக சொல்லிட்டா, யார் ஒருவர் இந்த உலகத்தில் ஆனந்தமாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா வியாதியும் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும், முதல்ல வியாதி வராது. இந்த உலகத்தில் வியாதி வரக்க ஒரே காரணம் என்னை பொறுத்த வரைக்கும், ஆனந்தமாக யாருமே வாழ்வது கிடையாது. நிம்மதியாக அமைதியாக சந்தோஷமாக வாழ்ந்தா முதல்ல வியாதியே வராது, அப்புறம் ட்ரீட்மெண்ட்டு. கடைசியாக பாருங்க, நம்ம ஸ்பீச் எல்லாம் முடியும் போது கடைசி எங்கே தெரியுமா போகும், ஆனந்தமாக நிம்மதியாக வாழ்ந்தால் வியாதி குணமாகுங்கிறது தான் பாயிண்ட். பட் எடுத்தோன்னு அங்கே போக முடியாது, சில விஷயங்கள் செஞ்சுட்டு தான் போக முடியும். அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க, பீனியல் கிளாண்டு தான் நமது உடம்பில் எல்லா வியாதிகளையும் குணப்படுத்துகிற ஆரோக்கியமான மருந்து இருக்கிற ஒரு இடம், அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது பிட்யூட்ரி சுரப்பி சரிங்களா, பிட்யூட்ரி கிளாண்ட். இவர் என்ன பண்ணுவார், லங்ஸு கிட்ட, சரி லங்ஸு உனக்கு 40 தூசம் இருக்கா, இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இவர் என்ன பண்ணுவார், நமது உடம்புக்குள்ள ஒரு சுரப்பி இருக்குதுங்க, அதுக்கு பேர் என்ன தெரியுமா, ஹிஸ்டமைன். தமிழில் சொல்லட்டுங்களா, தும்மல் சுரப்பி. அவர் தூங்கிட்டு இருப்பார், தும்மல் சுரப்பி. அவர் போய் எழுப்பி, தம்பி உனக்கு வேலை வந்துருச்சுவான்னு கூப்பிடுவார். அந்த ஹிஸ்டமைன் அப்படிங்கிற தும்மல் சுரப்பி என்ன பண்ணுவார், வந்து நுரையீரல் 40 தூசம் இருக்குமா, இந்த 40 தூசை வெளியே தூக்கி வீசுறதுக்கு தும்மல் உற்பத்தி பண்ணுமா. இந்த தும்மல் வரும்போது பாருங்க, துளி துளியா தண்ணி வருதா, ஒரு ஃபோர்ஸ், ஆச் ஒரு ஃபோர்ஸ் வருதா. அப்போ தும்மல் சுரப்பிக்கு என்ன வேணும், தண்ணி வேணும், சக்தி வேணும். தும்மல் சுரப்பி என்ன பண்ணுது, உடம்புல தண்ணி எடுத்து சக்தி எடுத்து அந்த 40 தூசம் இருக்கு இல்லையா அதை போய் எடுத்து ஆச் தும்மி வெளியே வீசுதா. இப்ப சொல்லுங்க, தும்மல் என்பது வியாதியா, தும்மல் என்பது வைத்தியமா அப்படின்னு கேட்டா, என்ன பொறுத்த வரைக்கும் தும்மல் என்பது வியாதி கிடையாது, ஒரு வைத்தியம், சுத்தப்படுத்துற வைத்தியம், கிளீனிங் ப்ராசஸ். ஆனா நாம் என்ன பண்ணுவோம், தும்மல் வர மாதிரி இருந்தா போதும் உடனே என்ன பண்ணுவோம், எல்லா வீட்லையும் வச்சிருப்போம் ஏதாவது தைலம், ஏதோ ஒரு தைலம், அமிர்தம், விக்ஸு, விக்ஸு, நீலகிரி தைலம், எல்லா வீட்லையும் வச்சிருப்போம் ஏதோ ஒன்று. எடுத்து என்ன பண்ணுவோம், பெரிய புத்திசாலி மாதிரி எடுத்து தடவிக்குவோம், ஐ தும்மல் நின்று போச்சு. ஹலோ, தும்மலை நிறுத்தல, குப்பையை வெளியே போகிறத நீங்கள் சப்ரஸ் பண்ணி அமுக்கி வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். இப்படி யாராவது தைலம் தடவனா என்னாகும்னு யாருக்கா தெரியுமா, தைலம் வாசம் இருக்கு இல்லையா, தைல வாசங்கிறது ஒரு ரவுடி பையன், அந்த தைல வாசம் உள்ளே போய் அந்த நுரையீரல் இருக்கிற அந்த நுரையீரலுக்குள்ளே வந்த தும்மல் சுரப்பி இருக்கு இல்லையா ஹிஸ்டமைன், அதை ஆஃப் பண்ணிடும். ஏ மவனை இன்னொரு முறை தும்மனை குத்துமே அப்படி மிரட்டிடும். அம்மா அந்த தும்மல் சுரப்பி என்ன பண்ணும், பயந்து போய் தும்மாது. நாம் என்ன பண்ணுவோம், பெரிய புத்திசாலி மாதிரி, எனக்கு தும்மல் என்ற வியாதி வந்துச்சு, நான் வைத்தியம் பார்த்து குணப்படுத்திட்டேன் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் நம்ம தப்பு பண்ணிட்டோம், உடம்புக்கு துரோகம் பண்ணிட்டோம். தைலம் வாசம் இருக்கிற வரைக்கும் ஒரு 4 மணி நேரம் இருக்குமா, 5 மணி நேரம் இருக்குமா, 5 மணி நேரத்துக்கு தும்மலே வராது.
ஆனா அப்ப என்ன ஆகும்? புதுசு புதுசா தூசுக்கள் உள்ள போகுமா? இன்னும் ஒரு 40 50 60 உள்ள போகுமா? 5 மணி நேரத்துல 40 தூசு இருந்த இடத்துல 400 தூசு ஆயிருக்கும். 5 மணி நேரம் கழிச்சு தைல வாசம் தீந்து போயிருமா? தும்மல் சொர்ப்பி வந்து பார்த்துட்டு ஐயோ முதல்ல பார்க்கும்போது 40 தூசு தான் இருந்துச்சு, இப்ப 400 தூசு இருந்துச்சு, போங்கப்பா இப்ப நான் போய் தும்மல் போட்டா 400 தும்மல் போடணும். நாலு தும்பலுக்கே பயந்து போயிட்டார் இவர். 400 தும்பல் நான் எங்க போறதுன்னு அது ஓடி போயிடும். இவர் என்ன பண்ணுவாரு? பிட்டு சொருப்பி இருக்கா இல்லையா, இவர் என்ன பண்ணுவாரு? தம்பி நீ போயிட்டியா, சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த தும்மல் சுரப்பிக்கு ஒரு சீனியர் இருக்காரு, அவரை கூப்பிடுவாரு. அவர் யார் தெரியுமா? ரன்னி நோஸ், தமிழ்ல சொல்லிட்டா மூக்கு ஒழுகிற சுரப்பி. அவர் வந்து தண்ணியை ஊத்தி அந்த 400 தூசை கிளீன் பண்ணி தண்ணி வழியாக 400 தூசை மூக்கு வழிய மெதுவா ஒழுக்குவார். மூக்கு ஒழுகும், நம்ம என்ன பண்ணுவோம்? பெரிய புத்திசாலி, எழுதுகிட்டே இருப்போம். யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல குப்பை இருக்கு, தரையில ஒரு விளக்கு மாதிரி வச்சு பெருக்கி குப்பையை கொண்டு வெளியே வீசுறீங்க. இதுக்கு பேர் சுத்தப்படுத்துறது தானே, இது கெட்டதா? சரி, விளக்கு மாறு போட்டு வரல, என்ன பண்ணுவோம்? சில அழுக்கு இருக்கும், கரை இருக்கும், தண்ணி ஊற்றி கழுவி அழுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போய் பக்கெட்டில் வீட்டிலேருந்து வெளியே கொண்டு ஊற்றுவோமா? நீங்கள் வீட்டெல்லாம் ஒரு மணி நேரமாக கழுவி அழுக்கு தண்ணியை பக்கெட்டில் கொண்டு போய் வெளியே தூக்கி வீசும் பொழுது நான் வந்து அழுக்கு தண்ணி பக்கெட்டை வாங்கி பிடிச்சி உள்ள தூக்கி வீசினா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? அதே மாதிரி தான், யாருக்காவது மூக்கு ஒழுகும் பொழுது அப்படின்னு இழுத்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு மகா கோவம் வரும். யோ, கஷ்டப்பட்டு லங்ஸை கிளீன் பண்ணி மூக்கு வழிய தண்ணியை வெளியே ஊத்துறேன், நீ பிடிச்சி உள்ள ஊத்துறியான கோவம் வருமா வராதா? மூக்கு ஒழும்போது இழுக்கிறது உடம்புக்கு செய்யற துரோகம். சில பேர் ரெண்டு நாளா மூக்கு ஒழுகிட்டு இருக்கும் சொல்லுவாங்க. என்னங்க ரெண்டு நாளா மூக்கு ஒழுகுது? ரெண்டு நாளா ஒழுகல, முதல் முறை ஒழுகும் போது விட்டுருந்தா அப்புறம் வருது, அது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது, எதுக்கு அவ்வளோ கஷ்டம்? அப்ப உடம்புக்கு 15 வேலை தானே, முதல் முறை வரும்போது விட்டுருந்தா ரெண்டாவது முறை வேற தண்ணி வந்திருக்குமா? இப்படி கொஞ்ச நேரம் வந்து தண்ணி தீந்து போச்சுன்னா அப்புறம் வராதா? நம்ம இழுக்கும் போது என்ன ஆகுது? திரும்ப திரும்ப உடம்பு திட்டுது, லங்ஸ் திட்டுது, என்ன அறிவு இல்லாமல் இழுக்கிறார் இவர், நான் கஷ்டப்பட்டு வெளியே தூக்கி வீசுறேன்னு சொல்லுமா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, இப்படி நம்ம நுரையீரல் குப்பையை வெளியேற்றும் பொழுது அதுக்கு பேர் ரன்னி நோஸ், மூக்கு ஒழுகுதல். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, மூக்கு ஒழுகுதல் என்பது நோயா இல்ல வைத்தியமா? கிளீனிங் ப்ராசஸ். இப்படி யாரெல்லாம் மூக்கு ஒழுகும் பொழுது என்ன பண்றோம்? ஒன்று இழுக்கிறோம், இல்லைன்னா வைத்தியம் பார்க்குறோமா? ஏதாவது மருந்து மாத்திரை லேகியம் இதை வச்சிருக்கிறோம், சிரப் எல்லா வீட்லையும் இருக்குங்க, இதையாவது எடுத்து சாப்பிட வேண்டியது, சாப்பிட்ட ஒன்று மூக்குள் நின்று போயிருமா? இப்படி வைத்தியம் பார்க்கக்கூடாது. ஏன்னா மூக்கு ஒழுகும் போது யாரெல்லாம் வைத்தியம் பார்க்குறீங்களோ அந்த குப்பையை லங்ஸுக்குள்ள அடக்கிட்டீங்க. அப்புறம் இப்படி மூக்கு ஒழுகும் போது யாராவது மருந்து சாப்பிட்றது சிரப் சாப்பிட்றதுன்னு சாப்பிட்ருந்தீங்கன்னா அடங்கிருமா? ஒரு 4 நாளைக்கு அடங்கி கிடக்குமா? இந்த 4 நாளில் இன்னும் 40 தூசு உள்ள போகுமா? இப்போ 4000 தூசு ஆயிடுச்சு, லங்ஸ் என்ன பண்ணோம்? பிட்யூட்டரி சுரப்பிட்ட போயிட்டு, ஏன்பா டாக்டர் இங்கே பாருப்பா, முதல்ல 40 இருந்துச்சு அப்புறம் 400 ஆச்சு, இப்போ 4000 ஆச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுமா இல்லையா? இவர் என்ன பண்ணுவார்? ஓகே, தும்மலும் வேண்டாம் மூக்குழுகிறது வேண்டாம், அதை விட சீனியர் ஒருத்தர் அனுப்பார். அவர் யார் தெரியுமா? சளி, அதுக்கு இங்கிலீஷில் மியூக்கஸ்னு பேருங்க. சளி உருவாகி லங்ஸில் போய் அங்கே இருக்கிற 4000 தூசையும் பெரட்டிட்டு மூக்கு வழியாக வெளியே வருமா? நம்ம என்ன பண்ணுவோம் சளி வரும் பொழுது? மறுபடியும் இழுக்க ஆரம்பிப்போமா? இப்படி சளி வரும் பொழுது இழுத்தா அது நல்லதா கெட்டதா யோசிச்சு பாருங்க. சளி என்பது வியாதி இல்லை, சளி என்பது சுத்தப்படுத்துற வைத்தியம். இப்படி சளி வரும் பொழுது அதுக்கு மருந்து மாத்திரை லேகியம் சிரப் இதெல்லாம் சாப்பிட்டா என்னாகும்? சளி கட்டிக்குமா? அப்புறம் என்னாகும்? ஒரு 40 நாள் 50 நாளுக்கு அப்புறமா சளி நிறைய ஆயிருமா? அதுக்கு பேர் நெஞ்சு சளி. இப்படி நெஞ்சு சளி அதிகமான என்னாகும் தெரியுமா? அதுக்கப்புறம் இருமல் வரும். இருமல் வருதா? இருமல் என்ன எல்லாரும் யோசிங்க, இருமல் என்பது வியாதி இல்லைங்க,
இருமல்னா என்னன்னா நுரையீரல் நிறைய சளி இருக்குது, இது வெளியே தூக்கி வீசறதுக்கு முடியலையேன்னு கதறுதுன்னு அர்த்தம். நாம் என்ன பண்ணுவோம், இருமல் வந்தா போதும் அதுக்கு நிறைய வச்சிருப்போம் வைத்தியம், ஏதாவது மருந்து லேகியம் அதான் வச்சிருப்போமா, எல்லா வீட்லேயும் சிறப்பு இருக்குமா, எடுத்து குடிச்சிருவோமா, அது என்ன பண்ணோம், நேராக அந்த இருமல் சுரப்பி இருக்கு இல்லையா, இருமல் சுரப்பியை போய் ஆஃப் பண்ணிடும். எல்லாரும் நல்லா கவனிங்க, இருமலுக்கு யாராவது மருந்து சாப்பிட்டா அது நெஞ்சு சளியெல்லாம் கிடைக்கிறதில்ல, நோயவெல்லாம் குணப்படுத்துறதில்ல, இருமல் சுரப்பியை தான் ஆஃப் பண்ணதே தவிர அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ இருமல் சுரப்பி ஆஃப் பண்ணியாச்சு, இப்போது இருமலே வரல, இது நல்லதா கெட்டதா, கெட்டது, ஏன்னா சளி தங்கிருச்சு. இப்படி இருமல் வரும் பொழுது யாரெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களோ நல்லா கவனிங்க, தும்மல் வந்தால் மருந்து சாப்பிட்றது, மூக்கு ஒழுங்குனா மருந்து சாப்பிட்றது, சளி வந்தால் மருந்து சாப்பிட்றது, இருமல் வந்தால் மருந்து சாப்பிட்றதுன்னு யாரெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களோ நெஞ்சு சளி அதிகமாயிட்டே வருமா, அப்புறம் என்னாகும், வீசிங் வரும், மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்போ அதுக்கு ஒரு பேர் வச்சுக்குவோம், வீசிங் ஒரு பேர். அப்புறம் அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றது உட்காந்துட்டு ரொம்ப நாளைக்கு, அப்புறம் என்னாகுது, ஆஸ்மா வந்துடும். ஆஸ்மாவுக்கு ரொம்ப நாளாக மருந்து மாத்திரை சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அடுத்து என்ன தெரியுமா, அதை விட பெரிய நோய் நிமோனியா வரும். நிமோனியாவுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்ருந்தா டிபி வரும், டிபிக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்ருந்தா கேன்சர் வரும், புரிஞ்சுக்கங்க. அப்போது கேன்சரை உருவாக்குனது யார், நாம தான். எப்படி, கழிவுகளை நுரையீரலில் அதிகமாக தேங்க 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 நுரையீரல் கெட்டு போகிற வியாதிக்கு பேர் தான் நுரையீரல் கேன்சர். இப்போ சொல்லுங்க, அப்போது என்ன நடந்துச்சு, நுரையீரலில் குப்பை அதிகமாகும் பொழுது வெளியே விட்டுருந்தா வேலை முடிஞ்சிருக்குமா, நாம் வைத்தியம் அப்படிங்கிற பேரில் உள்ளே வைக்கிறனால எல்லா வியாதி வருதா, அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே சிகிச்சை, இது வந்து நோய் கிடையாது, உடம்பு செய்கிற சிகிச்சை. இப்போது நான் சிகிச்சை சொல்கிறேன், அதை நோட் பண்ணி பண்ணுங்கள். முதல்ல இதுவரைக்கும் நோயை பற்றி பேசுறேன்னா இப்போ சிகிச்சையை பற்றி நான் பேச போகிறேன், நோட் பண்ணி அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. முதல் சிகிச்சை, தும்மல் வந்தால் என்ன பண்ணணும், நோட் பண்ணிக்கோங்க. தும்மல் வந்தால் அதுக்கு என்ன தெரியுமா சிகிச்சை, நல்லா தும்மணும். இப்போ இதுக்கு பேப்பர் பேனை தூக்கிட்டு உட்காந்துருக்கீங்க, நான் இவ்வளோ நேரம் கதை கதையாக சொல்கிறேன், தும்மல்ங்கிறது வியாதியே இல்லை, அது அது சிகிச்சை அப்படின்னா அதுக்கு என்ன தீர்வு, தும்மல் வந்தால் தும்மணும், தும்மணம் என்னாகும், அந்த குப்பையெல்லாம் வெளியே போயிருமா, உடம்பு சுத்தமாயிருமா. தும்மல் என்பது சிகிச்சை, அது நோய் கிடையாது. சில பேர் இருக்காங்க ஆஃபீஸ் மீட்டிங்கில் உட்காந்துருப்பாங்க, தும்மல் வரும், சைலண்ட் தும்மல் அப்படிங்கும், அப்படி உள்ளே தான் நிற்கும், வெளியில் வராது. தும்மல் வரும்பொழுது எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு உரமாக போய் நல்லா தும்மணும், நினச்சிக்கணும், லங்ஸில் இருக்கிற சளியெல்லாம் அந்த குப்பையெல்லாம் வெளியே வருது, நினச்சிக்கிட்டு தும்மினா நாலு தும்மல் தீந்து போயிருங்க, லங்ஸ் சுத்தமாயிரும். ஒருவேளை ஒற்றை அடிக்கிறீங்க அப்போ தும்மல் வருது, அப்போ தும்மிட்டே இருக்கக்கூடாது, ஏன் தெரியுமா, வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், ஒரு கர்ச்சிப் எடுத்து துண்டு எடுத்து மூக்கில் கட்டிக்கணும். இப்போ என்னாகும், புதுசாக தூசு உள்ளே போகாதா, ஏற்கனவே உள்ளே போனது தும்மலாக வரும்போது தும்பிடலாமா, அப்போது பழைய தூசுக்களை தும்மி வெளியே விட்டுட்டு புது தூசுக்களை உள்ளே விடாமல் தடுக்கிறதுக்கு துண்டு கட்டிட்டு கர்ச்சிப் கட்டிட்டா இனிமேல் தூசு உள்ளே போகாதா, அப்போ தும்மல் ஸ்டாப் ஆயிருமா, இப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம். ஆக மொத்தம் தும்மல் என்பது வியாதி கிடையாது, அதுக்கு வைத்தியம் தும்மறது தான். அடுத்தது மூக்கு ஒழுகுனா என்ன பண்ணணும், நோட் பண்ணிக்கங்க. தெரியும், நோட் பண்ண மாட்டீங்க, உஷாராயிருப்பீங்க. மூக்கு ஒழுகுனா என்ன பண்ணணும்னா நல்லா சிந்தணும், இதுதான் சிகிச்சை. மூக்கு ஒழுகக்கூடாது, ஒழுகுனா சிந்தணும், த ரூல்ஸ். ஏன் ஒழுகுது, உள்ள இருக்கிற குப்பை வெளியே வருதா இல்லையா, மலம் வந்தால் என்ன பண்ணுவோம், போயிட்டு வருவோம். அந்த மாதிரி மூக்கு ஒழுகுது வந்து ஒரு மலம், ஒரு களி வெளியே வருது. இனிமேல் யாருக்கெல்லாம் மூக்கு ஒழுகுதோ, எல்லோரும் கரிச்சி வச்சுருக்கோமா, எதுக்கு வச்சுருக்கோம், அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. நல்லா சிந்துங்க, மற்றவங்க பார்த்து தப்பாக நினைக்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க, நம்ம மூக்கு நம்ம குப்பை,
சிந்தலாம், ஒன்றும் தப்பு இல்லை, மூக்கொழுங்க சிந்துங்க, முடிஞ்சு போச்சு. சளி வந்தால் என்ன பண்ணணும்? சிந்தனம். இருமல் வந்தால் என்ன பண்ணணும்? இருமணும். அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இருமல் வந்து இருமிட்டு இருந்தீங்கன்னா இருமிட்டே இருக்க வேண்டியது தான், புரிஞ்சுக்குங்க. இருமலை பற்றி நான் சொல்கிறேன். இருமல்னா என்னன்னா, நுரையீரலில் நிறைய சளி இருக்குது, அதானே இருமல். இருமல்ங்கிறது என்ன? நெஞ்சில் சளி இருக்கு, வெளியே தூக்கி வீச முடியலையேன்னு கத்துதா. அப்போ என்ன பண்ணணும்? நுரையீரல் உள்ள சளியை வெளியே கொண்டு வரக்கு வைத்தியம் பார்க்கணும். இருமலை நிறுத்துறக்கு வைத்தியம் பார்க்கக்கூடாது. நெஞ்சு சளியை வெளியே கொண்டு வரக்கு வைத்தியம் பார்த்தீங்கன்னா இருமல் வரும்பொழுது சளி வரும். இருமல் வந்து சளி வந்து சிந்தி சிந்தி லங்ஸில் சளி தீந்து போச்சுன்னா இருமல் நிற்கும். நல்லா மறுபடியும் சொல்கிறேன், இருமல் வந்தால் இருமலை நிறுத்தக்கூடாது, நெஞ்சு சளியை வெளியே கொண்டு வரணும், சளி தீந்து போனால் இருமல் நிற்கும். நேரடியாக இருமலை நிறுத்தறதுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடாது. நெஞ்சில் உள்ள சளியை எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு இப்போ உண்மையிலேயே நோட் பண்ணிக்கங்க சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். சின்ன வெங்காயம், இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நெஞ்சு சளியை வெளியே கொண்டு வரக்கான வைத்தியங்கள். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கிடையாது, சின்ன வெங்காயம், ஸ்மால் ஆனியன். துளசி இலை, துளசி லீஃப். கற்பூர வள்ளி இலை, இந்த ஓம இலைன்னு சொல்லுவாங்க, நல்லா தடியாக இருக்கும் கற்பூர வள்ளி இலை. மிளகு, பெப்பர். முட்டைக்கோஸ். தூதுவளை இலை. சின்ன வெங்காயம், துளசி இலை, கற்பூர வள்ளி இலை, மிளகு, தூதுவளை இலை, முட்டைக்கோஸ், இதெல்லாம் சளியை வெளியே கொண்டு வரக்கான மருந்துகள். இதையெல்லாம் பச்சையாவோ வேவிச்சோ சமையலில் சேர்த்தோ என்னமோ பண்ணுங்க. இது எந்த அளவுக்கு உள்ள அனுப்புறீங்களோ, இங்கே பாருங்க இருமல் நிற்காது. இதெல்லாம் உள்ள அனுப்பிச்சா இருமல் வரும், அது கூட சளியும் வரும். சளி வரும்போது சிந்தி 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 தீத்தா தான் இருமல் நிற்கும். சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்லாம், இல்லை சட்னி செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை ஒரு சட்டியில் எண்ணெயை லேசாக தடவி சின்ன வெங்காயத்தை லேசாக வதக்கி, ரொம்ப வதக்கக்கூடாது, அதிகமாக சூடு பண்ண சத்து கம்மியாயிரும். லேசாக வெறும் பச்சை வைத்தியம் சாப்பிடும் பொழுது கொஞ்சம் காரமாக கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக லேசாக வணக்கி சாப்பிட்லாம், என்னமோ பண்ணுங்கள். ஆக மொத்தம் இந்த பொருளெல்லாம் உங்கள் உடம்புக்குள்ளே போக போக நெஞ்சு சளி கரைஞ்சி வெளியே வரும். இப்படித்தான் இருமலை நிறுத்தணுமே தவிர இருமலுக்கு யாரும் எந்த ஒரு சிறப்பும் குடிக்கக்கூடாது, எந்த ஒரு மருந்து மாத்திரையும் சாப்பிடக்கூடாது. இப்படி நான் சொல்கிற மாதிரி தும்மல் வந்தால் தும்மறவங்களுக்கு, மூக்கு ஒழுகுனா சிந்துறவங்களுக்கு, சளி வந்தால் சிந்துறவங்களுக்கு, இருமல் வரும்போது நான் சொல்கிற மாதிரி வைத்தியங்கள் பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா லங் சளி வெளியே வர ஆரம்பித்து நுரையீரல் உள்ள எல்லா சளி வெளியே வந்துருச்சுன்னா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, நிமோனியா, சைனஸ், அலர்ஜி, டிபி, கேன்சர் வாழ்க்கையில் வரவே வராது. புரிஞ்சுக்குங்க, இவ்வளவுதான், இதை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். அதனால் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், தும்மல் வந்தால் தும்மனும், சளி வந்தால் சிந்தனும், மூக்கு ஒழுகுனா சிந்தனும், இருமல் வரும்பொழுது சின்ன வெங்காயம், துளசி இலை, கற்பூர வள்ளி இலை, மிளகு ரசம், தூதுவளை, முட்டைக்கோஸ் சாப்பிட்டு சளியை வெளியெடுத்து இருமலை நிறுத்தணுமே தவிர இருமலுக்கு எந்த ஒரு வைத்தியமும் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி செஞ்சால் மூக்கு நுரையில் சம்பந்தப்பட்ட எல்லா உறுப்புகளும் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கும்.